நேற்று பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்த யாருமே இப்படிப்பட்ட விஷயத்தை அதிர்ச்சி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நேற்று கமல் சார் நான் இனிமேல் பிக் பாஸ் அல்டிமேட்டை ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இங்கே பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. பிக் பாஸ்னு சொன்னாலே கண்டிப்பாக கமல் சார் தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ சடனாக அவர் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இடத்துல வேறு யாரையுமே வச்சு பார்க்க முடியல. இருந்தாலும் கமல் சார் ஏன் இந்த திடீர் முடிவை எடுத்தார் அப்படின்னு கேள்விங்க பல பேருக்கு வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கமல்ஸோட சினிமா ஷெடியூலுக்கும் பிக் பாஸ் அல்டிமேட்டோட ஷூட்டிங்க்கும் டேட் கிளாஷ் ஆகிறதால தான் ரெண்டுத்திலுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போதைக்கு நான் பிக் பாஸ் அல்டிமேட்லேருந்து வெளியேறேன் அப்படிங்க மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் யார் வரப்போறாங்க அப்படிங்கிற கேள்விங்க பல பேருக்கு வந்திருக்குது. பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கமல் சாருக்கு கோவிட் வந்தப்ப ரம்யா கிருஷ்ணன் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அதனால இந்த பிக் பாஸ் அல்டிமேட்ல மீதி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே ரம்யா கிருஷ்ணன் அவங்கள வச்சு தான் ஷூட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்குது. இப்படி திடீர்னு கமல் சார் விலகிறதுக்கான காரணம் என்ன? அவருக்கு என்னதான் வந்து சினிமாவில் ஷெடியூல் இருந்தாலும் அது ரெண்டுத்துமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஆள் தானே, இப்போ ஏன் திடீர்னு முடியலன்னு சொல்றாரு அப்படிங்கிற கேள்வியை பல பேர் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிக் பாஸ் அல்டிமேட்க்கு அந்த அளவுக்கு ஹோப் கிடையாது, அதோட ரேட்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள் கிட்ட இருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காத காரணத்தால தான் கமல் சார் இதுல இருந்து விலகிறாரோ அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் கமல் சார் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தாரு. அதுல நான் வந்து பிக் பாஸ் அல்டிமேட்டை மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ண வரமாட்டேன், கூடிய சீக்கிரம் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ்ல மற்ற சீசன்ல கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் பிக் பாஸ் அல்டிமேட்ல கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி அவரே யோசிச்சிட்டாரோ, அந்த ஒரு காரணத்தை தான் விலகிறாரோ அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ யோசிக்க தோணுது. அதே மாதிரி இப்போ அவர் கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறதால ஒரு சில ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவருக்கு பர்சனலா ரெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அவர் கொஞ்ச நாள் ஓய்வில் இருக்கிறதுக்காக கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்கு. இப்போ தான் கோவிட்லேருந்து மீண்டும் வந்திருக்காரு, மறுபடியும் அவருக்கு எதுவும் தொற்று ஏற்பட்டுற போது அப்படிங்கிற பயத்தால் கூட அவரை ஒதுங்கி இருக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இன்னொரு பக்கம் யோசிக்க தோணுது. இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு மார்னிங் ஸ்ட்ரீமிங்கில் தாடி பாலாஜும் நிருப்பூர் விஷயத்தை பேசியிருந்தாங்க. கமல் சார் இப்படி விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எல்லாமே செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ அடுத்ததான் யாருப்பா வருவாங்க, ரம்யா கிருஷ்ணன் மேடம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிரூப்பு வச்சாரு. ஆனால் அந்த இடத்துல தாடி பாலாஜி ஒரு விஷயத்த சொன்னார், கண்டிப்பாக ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கும் வனிதாவுக்கும் சுத்தமாக ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அது நமக்கே தெரியும், அதை வந்து பிக் பாஸ் ஜோடிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து ரம்யா கிருஷ்ணன் ஜட்ஜாக இருக்கும்போது வனிதா விஜயகுமார் வந்து கண்டஸ்டண்டாக கலந்துருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையான விஷயமா பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதனால கூட ரம்யா கிருஷ்ணன் அவங்க ஹோஸ்ட் பண்ணும்போது வனிதா வந்து எப்படி டீல் பண்ண போறாங்க, வனிதாவை ரம்யா கிருஷ்ணன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இந்த ஷோ மேல கொஞ்சம் ஹைப் ஏற்படலாம். அந்த ஒரு காரணத்தை மையமா வச்சு கூட பிக் பாஸ் அல்டிமேட்ல இருந்து கமல் அவர்களை எடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக ரம்யா கிருஷ்ணன் மேடமே தற்காலிகமா உள்ள கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.